From NCERT textbook, from the topic Ray Optics and Optical Instruments topic, 9.3. A tank is filled with water to a height of 12.5 cm. The apparent depth of a needle lying at the bottom of the tank is immersed by a microscope to be 9.4 cm. What is the refractive index of water? If water is replaced by a liquid of refractive index 1.63 up to the same height, by what distance would the microscope have to be moved to focus one of the needle again? அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே வந்து ஒரு டேங்க் இருக்குது, இந்த டேங்க் வந்து வாட்டரில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேங்க் வந்து வாட்டரில் ஃபில் பண்ணிட்டாங்க, இங்கே இந்த டேங்க் பாட்டமில் ஒரு நீடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இது இதுவரைக்கும் வாட்டர் இருக்குது. ஆக்சுவலாக டெப்த் ஆஃப் தி வாட்டர் இதுதான் வந்து ரியல் டெப்த். இந்த ரியல் டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரியல் டெப்த் ஆஃப் தி வாட்டர் வந்து 12.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 12.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரூ வாட்டர் நம்ம வியூ பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா வந்து இந்த லிக்விட் இருக்கிறதுனால இந்த டெப்த் வந்து இந்த பாட்டம் வந்து ரைஸ்டு டு சர்டைன் ஹைட், அதாவது இந்த இடத்துல தெரியுதுப்பா அப்படின்னா இதுதான் வந்து அப்பேரண்ட் டெப்த். இந்த அப்பேரண்ட் டெப்த் எவ்வளோ தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 9.4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது, 9.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லிக்விடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரியல் டெப்த் டிவைட் பை அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு நமக்கு தெரியும். ரியல் டெப்த் டிவைட் பை அப்பேரண்ட் டெப்த்னு நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ ரியல் டெப்த் எவ்வளோ 12.5 போட்டாச்சு, அப்பேரண்ட் டெப்த் எவ்வளோ 9.4 போட்டோம். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அதாவது இந்த 12.5 டிவைட் பை 1.3297 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரி 12.5 டிவைட் பை 9.4, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1.3297 அப்படின்னு வருது. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குன்னா 1.33 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.33 அப்படி கிடைச்சிருப்போம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த வாட்டரை ரீப்ளேஸ் பை ஒரு லிக்விட் எடுத்துட்டாங்க, அதாவது இது அப்படியே இருக்குது, இதுதான் ரியல் டெப்த்து. இந்த ரியல் டெப்த்து வந்து இந்த 12.5 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் ரீப்ளேஸ் பை அனதர் லிக்விட் எடுத்துக்கிறாங்க, வேறு ஒரு லிக்விட் எடுத்துக்கிறாங்கப்பா. இப்போ வேறு லிக்விட் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ வேறு லிக்விட் எடுத்திருந்தா இப்போ இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போது இந்த மைக்ரோஸ்கோப் எவ்வளோ பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ரியல் டெப்த் இங்கே இருந்துருக்கு, இப்போ நியூ பொசிஷன் ஆஃப் அப்பேரண்ட் டெப்த் கண்டுபிடிக்கணும், நியூ பொசிஷன் ஆஃப் அப்பேரண்ட் டெப்த். இந்த ஓல்டு பொசிஷன் ஆஃப் அப்பேரண்ட் டெப்த் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9.4 கொடுத்துட்டாங்க. இப்போ நியூ பொசிஷன் வந்து இதுதான் அப்பேரண்ட் டேஷ், அப்பேரண்ட் டெப்த் டேஷ்னு வச்சுக்கலாம். இந்த நியூ பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா இனிஷியல் அப்பேரண்ட் டெப்த்லேருந்து ஃபைனல் அப்பேரண்ட் டெப்த் தான் நம்ம இந்த ஷிஃப்ட் ஆயிருக்கு, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த மைக்ரோஸ்கோப் மூவ் ஆயிருக்கும்னு அஜ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.63 இருக்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் டெப்த் பை நியூ அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நியூ அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ரிலேட் ரிஃப்ராக்ட், ஏதாவது சரி இது ரியல் டெப்த் பை ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்னு போட்டுங்க. ரியல் டெப்த் 12.5, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.63 இருக்கிற லிக்விடை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறோம், இதை சிம்ப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 7.6687 வந்துடும். அப்போ அப்ராக்சிமேட்லி நம்ம இதை 7.7 சென்டிமீட்டர் அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். அப்போ நியூ அப்பேரண்ட் டெப்த் என்ன வந்திருக்கு பாருங்கள், 7.7 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்போ இந்த இனிஷியலாக இருந்த அப்பேரண்ட் டெப்த் இப்போ ஃபைனலாக அப்பேரண்ட் டெப்த் இருக்குது, இது இனிஷியல் டு ஃபைனல் இவ்வளோ மூவ் ஆயிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு எவ்வளோ, அந்த மைக்ரோஸ்கோப் எவ்வளோ மூவ் பண்ணால் நம்ம இப்போ அகெயின் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நீடியில் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ டிஸ்டன்ஸ் மூவ் பை தி மைக்ரோஸ்கோப் டு அகெயின் ஃபோக்கஸ் தி நீடியில் வந்து இனிஷியலாக இருந்த அப்பேரண்ட் டெப்த் மைனஸ் ஃபைனல் அப்பேரண்ட் டெப்த்னு போட்டுக்குங்க. அப்போ இனிஷியல் அப்பேரண்ட் டெப்த் 9.4 கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக அப்பேரண்ட் டெப்த் வந்து 7.7. இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணுறோம், இப்போ இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு 1.7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை தி மைக்ரோஸ்கோப் டு ஃபோக்கஸ் அகெயின் வந்து 1.7 சென்டிமீட்டர்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.